நிறைய கேள்விகள் இருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் பண்ணுறது பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. சரி, நான் என்ன பண்ணுறேன் அதுவாக சொல்லிடுறேன். மூணு விஷயம் என் வாழ்க்கையை வந்து தீர்மானிச்சுட்டே போயிட்டுருக்கு. ஒன்று, ஆக்டிவிசம். ஐ எம் ட்ரைங் டு பி அன் ஆக்டிவிஸ்ட். ஒரு போராளியாக, முழுமையாக ஒரு போராளியாக வரணுன்ட்டு ஒரு ரொம்ப நீண்ட காலம் ஆசை. அந்த பூர்ண நிலையத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அது. அதுக்கு இயங்கிட்டே இருக்கேன், ஒரு உண்மையான ஒரு போராளியாக மாறணுன்ட்டு இயங்கிட்டே இருக்கேன், அந்த பயணத்தில் போயிட்டே இருக்கேன். நம்பர் ரெண்டு, கான்சர்வேஷனாக புனரமைக்கிறது. அந்த புனரமைப்பு வேலை வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை, ஆனால் ரொம்ப முக்கியமான வேலை. ஸோ அது தொடர்ந்து அந்த பயணத்துலேயும் போயிட்டே இருக்கோம். 1997 மரம் நடுறேன். ஸோ என் சுற்றி இருக்கிற என்ன விஷயம் எனக்கு வந்து புனரமைக்க முடியுதோ அதை முழுமையாக இறங்கி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். மூணாவது, சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட், நிரந்தர வளர்ச்சி. நிரந்தர வளர்ச்சினா நான் முன்னேறத்துக்காக, என் முன்னேற்றத்துக்காக நான் யாரையும் துன்படுத்தாமல், இயற்கையிலேருந்து சுரண்டாமல் எப்படி சம்பாதிக்கிறேன், என் வாழ்வாதாரத்துக்காக, சமூகத்துக்காக, அதுதான் நிரந்தர வளர்ச்சி. அந்த பயணத்துலேயும் ஆல்மோஸ்ட் 97 அந்த பயணத்துலேயும் இருக்கேன். ஸோ மூணு விஷயத்துலேயும் ரொம்ப ரிவார்டிங்கான ஒரு லைஃப் இது வரைக்கும் எனக்கு தோணிட்டு இருக்கு. ஏன் இந்த மூணுமே? இயற்கை எல்லாமே எடுத்துகிட்டே இருக்கோம், தொடர்ந்து தண்ணி குடிக்கிறோம், சுவாசிச்சுட்டு இருக்கோம், உணவு சாப்பிட்றோம், வீடு கட்டுறோம், வீட்டுக்கு செங்கல் வேணும், இயற்கையிலேருந்து வரணும், சிமெண்ட் வேணும், இயற்கையிலேருந்து வரணும். ஒரு ஒரு நிமிடமும் ஒரு ஒரு செகண்டும் இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வரைக்கும் நம்ம இயற்கையை நம்பி தான் இருக்க போகிறோம். இதுதான் நம்மளுக்கு கொடுக்கணும். உயிர் பிராணத்திலிருந்து தக்க வைக்கிறதுலேருந்து நம்மளுக்கு சுகம் கொடுக்கறதுலேருந்து இயற்கையோட டிசைன் தான். இந்த டிசைன் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஸோ இயற்கைக்கு திரும்ப கொடுக்கணும், கொடுக்கறதுக்காக புனரமைப்பு. நானும் இங்கே வாழணும், ஸோ கெடுக்காமல் வாழணும்ட்டு நிரந்தர வளர்ச்சி, கிரீன் பிஸ்னஸ் பக்கம் நோக்கி போனோம். இயற்கை சான்ற தொழில் செய்யணும், இல்லை இயற்கை சான்ற ஒரு வாழ்க்கையை வாழணும். ரொம்ப முக்கியமானது இதை பாதுகாக்கணும். இயற்கையை சுரண்டுறதுக்கு ஆப்வியஸாக உலகமே இயங்கிட்டு இருக்கு. அதில் சில பேர் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இயங்கிட்டு இருக்காங்க. அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 குடும்பம் இந்த உலகத்தில். இந்த 50-100 குடும்பம் வந்து 50% உலகத்தோட சொத்தை அவங்கக்கிட்ட வச்சுட்டு இருக்கு. அப்புறம் ஒரு 2000-3000 குடும்பம் ஒரு 30% சொத்தை வச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த 0.0001% பாப்புலேஷன் வந்து இந்த பூமியை கெடுக்கிறதுக்காக ரொம்ப தீவிரமாக ஆர்வமாக சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க அவங்க. ஸோ அவங்களோட பாதையில் தடப்படாமல் அவங்களோட ஸ்பேனர் இன் த ஒர்க்ஸ், அவங்களோட இந்த வேலையை நிறுத்தாமல் நம்மளால் கண்டிப்பாக இயற்கைக்கு ஒரு ஒரு இந்த இந்த இயற்கை கெடுதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. ஸோ அதில் அந்த பயணத்தில் நிறையா தோல்வி அடைஞ்சிருக்கும், நிறையா வெற்றியும் பட்டிருக்கும். நிறைய வெற்றியை நம்மளுக்கு அனுபவிச்சிருக்கோம். இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு வேதாந்தாங்கிற ஒரு நிறுவனம், அனில் அகர்வால் ஓனர், சிதம்பரமை தன்னோட வேலைக்காரனாக வச்சால், இன்னைக்கு மோதியை தன்னோட வேலைக்காரனாக வச்சிட்ருக்கிறாள், அந்தால் நம்மளால் நிறுத்த முடிஞ்சது. சேலத்தில் மால்கோங்கிற ஒரு கம்பெனியை வந்து கூட்டு போட வைக்க முடிஞ்சது 2010. 2008-2009 வந்து கஞ்சமலைங்கிற ஒரு பெரிய ஒரு கனிமம் கொள்ள நிறுவனம், அதையும் அவங்க வந்து ஜெண்டல் வந்து கஞ்சமலையை நோண்டி வேட்டையாடலான்னு பார்த்தான் ஒரு மலையவே, அவங்களையும் நிறுத்த முடிஞ்சது. நிறையா நிலத்தை காப்பாற்ற முடிஞ்சது, விவசாய நிலத்தை வந்து இந்த மாதிரி இந்த பிசாஸ் மாதிரி இந்த கம்பெனிங்களுக்கு வந்து புடுங்கி கொடுக்கலான்ட்டு அந்த முயற்சியில் இறங்கின அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு தடை பண்ண முடிஞ்சது. இது எங்கள் அரசாங்கம் இல்லை, இல்லை வேறு யாருக்கும் இயங்கிட்டு இருக்க அரசாங்கம்க்கும். இந்த பயணத்தில் வந்து நிறையா தொழில் ரீதியாகவும் ரைட் சார்ட் ஆஃப் பார்க்க மாட்டேன் பிளேட்ல ஆரம்பித்தேன். பசுமை தொழில் இது இல்லைன்னா என்ன ஆப்போ? அங்கேருந்து ஆரம்பித்து மூங்கில் வரைக்கும் போய் எனர்ஜி, க்ரீன் பில்டிங், ஹவுசிங், உணவு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் டச் பண்ண முடிஞ்சது. அந்த பயணம் இன்றைக்கும், அந்த நடப்பயணம் இன்றைக்கும் போயிட்டுருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு. கன்சர்வேஷனில் பார்த்தீங்கன்னா புனரமைக்கிறதுல
ஏரியை வந்து தூர்வாரி ஏரியை திருப்பியும் புனரமைச்சு அதை பறவை சரணாலயமாக உருவாக்கி ஒரு மாடலாக மூக்க நீரியை காமிக்க முடிஞ்சது. அதுக்கு முன்பு நிறையா லட்சக்கணக்கான மரம் நட்டுருக்கேன், நிறையா செத்து போச்சு, நிறையா பொழைச்சும் இருக்குது, போய் காட்ட முடியும். இந்த ஜக்கி மாதிரி போய் பேச தேவையில்லை எங்களுக்கு. இது பாருங்கள், 3 கோடி மரம், 4 கோடி மரம், அந்த டைலவர்லாம் கூட தேவையில்லை. ஒரு பறவை சரணாலயம் உருவாக்கணும். மூக்க நெறியை சரி பண்ணதுக்கப்புறம் இஸ்மாயில் கான் ஏரிக்கு போனோம். இஸ்மாயில் கான் ஏரியில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு தூர்வாரி ஒரு ஓடையை தூர்வார முடிஞ்சது. அங்கேருந்து திருப்பி அம்மாப்பேட்டை ஏரிக்கு போனோம். அம்மாப்பேட்டை ஏரி முழுமையான டிச்சு தண்ணி, இன்றைக்கும் வந்துட்டுருக்கு. அந்த டிச்சு தண்ணியை வச்சு ஒரு பறவை சரணாலயம் உருவாக்கியிருக்கோம். இப்போ அரசாங்கம் 2-3 வருஷமாக அதை பிடுங்கிருச்சு எங்கள் கையில் இருந்த ஸ்மார்ட் சிட்டியில் 20 கோடி 30 கோடி செலவு பண்ணுறோம்னு சொல்லிட்டு. அதில் தோல்வியும் இருக்குது நிறையா. ஒரு குண்டுகள் ஏரி எடுத்தோம், அங்கே செஞ்சோம். அதை ஓடையை கொண்டு வரணும்ட்டு அரசாங்கத்துக்கிட்ட விண்ணப்பம் போடுறோம். மணகுண்டா மலையிலிருந்து தண்ணி உள்ளே வர வைக்கணும்ன்ட்டு ஒத்துழைப்பு இல்லை, அது அப்படியே நின்று போச்சு. அது ஒரு ஃபெயிலியரு. கூட்டுறவு கார்டுன்ட்டு ஒரு உருவாக்க முடிஞ்சது 2009 ஆரம்பித்தேன். ஒரு கூட்டுறவு முயற்சியில் ஒரு கார்டு உருவாக்கணும், அந்த கார்டை வச்சு நல்லா எக்ஸாம்பிளாக காட்டணும் மக்கள்கிட்ட. அது நல்லா வந்துருச்சு. அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. அது ரொம்ப நல்லா வந்துருச்சு. இப்போது இதுக்கு மேலே மேட்டாங்காடு நிலத்துலேருந்தும் தண்ணியை நிறுத்தி அற்புதமாக விவசாயம் பண்ண முடியறதுக்காக ஒரு முன்னுதாரணமாக ஒரு நல்ல ஒரு இடத்த, ஒரு களத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே விவசாயிகள் வந்து அவங்க இடத்துல இருக்கிற மேட்டாங்காடு நிலத்தெல்லாம் எடுத்து அவங்க கூட்டுருவா சேர்ந்து வந்து தண்ணியை நிறுத்தி எப்படி அதை புனரமைக்கிறதுக்கு நல்லா அவங்க எக்ஸாம்பிள் முன்னுதாரணம் காட்ட முடியும். இது லைஃப் ஜெர்னி இது வரைக்கும். ஸோ இதில் நிறையா, ஏன் இதுக்கு இடையில நிறையா அரசியல்வாதிங்க கிட்ட சாமியார்கிட்டலாம் சண்டை போடணுன்ட்டு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அநீதியை பார்த்து, அக்கிரமத்தை பார்த்து யார் அமைதியாக போகிறாங்களோ அதோட பெரிய குற்றம் எதுவுமே இல்லை. நான் பர்சனலாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கேன். உள்ளே இருந்து குரல் என்ன வரும், ஒரு ஒருத்தருக்கும் சிம்பிளான விஷயம் இருக்குது. எதிர்த்து நின்று ஒரு தப்பு நடக்குது, அதை எதிர்த்து கேள்வி கேளு. உள்ளேருந்து வர குரலை இந்த உடம்புக்காகையோ இல்லை அர்த்தம் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறதுக்காகையோ இல்லை மூளை சொல்லும், வேண்டாம் நம்மளுக்கு எதுக்கு உம்பு. இந்த மூளையும் இந்த உடம்புக்காகையும் உள்ளே இருக்கிற குரலை அமுகி போட்டு சாவடிச்சோம்னா உறுதியாக வந்து தி அல்டிமேட் டிவைன், ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இங்கே பிறந்திருக்கோம், அந்த பர்பஸ்லேருந்து நம்ம நவுந்துருவோம். அதில் எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. நான் பிலீவர் நான் பிலீவர் எனக்கெல்லாம் தெரியாது, ஆனால் முழு சரணம் அடைச்சிட்டேன் இந்த இயற்கையோட டிசைனுக்கு. முழுமையாக நான் சரணம் அடைச்சிட்டேன். நீங்கள் எல்லாமே சரணம் அடையணும் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு ஒரு செகண்டும் இந்த இயற்கை, இந்த சுவாசம் வந்து எந்த காற்று, எந்த மரத்துலேருந்து எந்த ஆக்சிஜன் வந்தது யாருக்குமே தெரியாது. இந்த கனெக்ஷன் அவ்வளோ கிளியராக இருக்குது, அவ்வளோ பிரிஸ்டைனாக இருக்குது, ஆனால் அன்இன்விசிபிளாகவும் இருக்குது. ஸோ இந்த ஒரு கனெக்ஷனுக்குள்ளே நான் ஒரு கனெக்ட் ஆகணும்னா நான் கண்டிப்பாக இயற்கையை காப்பாற்றி ஆகணும். இயற்கை எனக்கு ஒரு பாதை காமிச்சாகணும். ஆஸ் சிம்பிள் அஸ் தேட். பிரச்சனைகள் நிறையா வரும், அது உங்கள் பார்வைக்கு. என் பார்வைக்கு இது வரைக்கும் நான் வந்து ஜெயிலில் அடி வாங்கினதும் சரி, இல்லை நான் எனக்கு சிறையை காமிச்சதும் சரி, இல்லை பல கேசஸ் என் மேலே போட்டு என்னை முடக்கினாலும் சரி, எனக்கு பிஸ்னஸ் ரீதியாக நஷ்டம் கொடுத்தாலும் சரி, இது நான் ஒரு பிரச்சனையாக பார்க்குறதில்ல. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஜேர்னி. இந்த ஒரு ஒரு கஷ்டமும் ஒரு புது பாத் ஓப்பன் பண்ணி கொடுக்குது, ஒரு புது பாதை ஓப்பன் பண்ணி கொடுக்குது, ஒரு புது வழியை காட்டுது. இது எல்லா விஷயத்தையும் கூட்டி கழிக்கிறதான் லைஃபே. பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும், லாஸஸ் வந்து டெம்பரரியாக இருக்கும், அதெல்லாம் ஒரு கணக்கில் எடுக்க தேவையில்லை. பட் லாஸஸ் வந்து தீரும், சேலஞ்சஸ் வராமல் நான் பண்ண வேலை எப்படி முழுமைன்ட்டு எனக்கு தெரிய போகுது. அமைதி அந்த நிலைக்கு போகணும்னா கண்டிப்பாக நீதி ஜெயிக்கணும், உண்மை ஜெயிக்கணும். ஸோ உண்மை ஜெயிக்கணும்னா பொய் தூக்கணும். வன்முறை இல்லாமல் ஒரு வாழ்க்கை வேணும். அப்போ வன்முறை தோற்று போயிடும், அப்போ தான் அஹிம்சையோ அஹிம்சா பரமோ தர்மங்குவாங்க. அது உச்சக்கட்டத்தில் வைக்க முடியும். அந்த அந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக இயங்கிறது தான் லைஃபோட பர்பஸ். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கும் போது காமன் சென்ஸாக அனலைஸ் பண்ணுங்கள். இது ஏன் நடக்குது, இது என் சுற்றி ஏன் நடந்துட்டுருக்குது. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜாதிக்காக அவன் விட்டு குத்துட்டு போயிட்டு இருக்கான். அது கண்ணுக்கே தெரியாது, அது எவன் உருவாக்கி கொடுத்தானே தெரியாது. எங்கிருந்தோ வந்தது அந்த ஜாதி வந்துருச்சு உள்ள, ஒருத்தர் ரத்தத்தில் ஊறிடுச்சு. கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ இயங்கணுன்ட்டு அவசியமே இல்லையே. கண்ணுக்கு தெரியற அநீதி ஆனால் பார்த்துட்டு கமெண்ட் இருக்கும். ஸோ காமன் சென்ஸ் ப்ளீஸ் அப்ளை பண்ணுங்கள். ஒரு ஒரு சுச்சுவேஷனையும் காமன் சென்ஸ் அப்ளை பண்ணுங்கள், பார்த்து கிளியர் ஆகிடும். வணக்கம், நான் பியூஷ் மானுஷ், இதே லைஃப் ஸ்டோரி.